பி ஃபோர் யூ மீடியனர்களுக்கு வணக்கம். நான் தான் ஒரு யாஸ் கேமத் பேசுகிறேன். இந்த வாரம் சூப்பர் ஸ்டார் சண்டேல நம்ம பார்க்க போகிற படம் வந்து நெட்ரிக்கன். தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் 1981 நடித்து வெளியான 5வது தமிழ் படம். இது வந்து 1975 நடிக்க ஆரம்பித்து இது வெளியான 46வது தமிழ் படம். மொத்தத்தில் இது வந்து 70வது படம். அதாவது தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு பிற மொழி படங்கள் எல்லாம் சேர்த்து இந்த படம் வந்து நெட்ரிக்கன் வந்து 70வது படம். 70 படம் நடிச்சு முடிச்சிட்டார். 75 ஆரம்பித்து 81 70 ஃபிலிம்ஸு சாலிடாக. இதில் இந்த படத்தை தயாரித்தது பார்த்திங்கன்னாக்கா நம்ம சூப்பர் ஸ்டாருடைய குருநாதர் திரு கே பாலச்சந்தர் அவர்களுடைய தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்து மூலியமாக உருவாச்சு கவிதாலயம். அது பிறகு வந்து கவிதாலயா என்று மாற்றப்பட்டது. கவிதாலயம் என்ற நிறுவனத்தின் சார்பில் தயாரிக்கப்பட்ட முதல் தமிழ் படம் இந்த நெட்ரிக்கன். இது வந்து ஆகஸ்ட் 15 1981 வருஷம் ரிலீஸ் ஆச்சு. இது வந்து 16 ரீல், கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பொழுதுபோக்கான படம். இது ஏஆர் சர்டிஃபிகேட் உள்ள படம். ஏற்கனவே போன வாரம் கர்ஜனி பற்றி பேசும்போது நான் சொல்லியிருந்தேன், அது வந்து ஆகஸ்ட் 6 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. அது வந்து செம்ம டிசாஸ்டர் ஆச்சு. அந்த படம் ரிசல்ட்டு பார்த்தோன்னே எல்லோரும் வந்து அதோட தலைவரோட கரியரே முடிஞ்சு போச்சுன்ற அளவுக்குலாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் நான் பேசும்போதே சொல்லியிருந்தேன், ஒரே வார இடைவெளியிலே பின்னாடி வந்த இந்த படம் வந்து அப்படி பேசின அத்தனை வாயம் மூடிய படம் தான் இந்த நெட்ரிக்கன். இது வந்து அலங்கார் தியேட்டரில் பார்த்தேன், அங்கே தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. இது ரெகுலர் ஷோஸில் இந்த படத்தில் நடித்த நட்சத்திரங்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள், அவருக்கு ஜோடியாக லக்ஷ்மி, அதுக்கப்புறம் வந்து சரிதா, மேனகா, விஜயசாந்தி, கௌரவ இடத்தில் வந்து சரத்பாபு மற்றும் கவுண்டமணி, அதுக்கப்புறம் இவர்களுடன் வந்து அனுமந்தும் அப்புறம் நீலு. ரொம்ப குறிப்பிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இதில் கேரக்டர்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் ஸ்டூடெண்ட்டாக வந்து நம்ம விக்ரம் தர்மா என்கிற தர்மலிங்கம் மாஸ்டர் அதில் வந்து நடிச்சிருந்தார். அதில் அது வந்து ஒரு காலேஜில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸுக்காக. அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ்க்கு வருவோம். இந்த படத்தோட கதை வசனம் நம்ம நடிகர் கதாசிரியர் இயக்குனர் திரு விசு அவர்கள், திரைக்கதை வந்து அவருடைய குருநாதர் திரு கே பாலச்சந்தர் அவர்கள் தான் இருந்தார். இப்படத்தை டைரக்ட் பண்ணவர் நம்ம எஸ்பி முத்துராமன் அவர்கள். இசைஞானி இளையராஜா, படத்தொகுப்பு ஆர் விட்டல், கலை ஆர்ட் டைரக்டர் வந்து சலம்மு, தயாரிப்பு நிர்வாகம் திரு நாச்சியார்புரம் நாகப்பன், ஒளிப்பதிவு பாபு, இந்த படத்தின் ஸ்டில்ஸு நம்ம ஸ்டில்ஸ் பாபா சார், சண்டை பயிற்சி ஜூடோ கே கே ரத்னம் மாஸ்டர், நடனம் ரகுராம் மாஸ்டர், அவருக்கு உதவியாளராக கிரிஜா ரகுராம் அவர்கள். இந்த படத்தை டைமில் அவங்க வந்து அசிஸ்டண்ட்டு கொரியோகிராஃபராக இருந்திருக்காங்க. இந்த படத்தில் பாடியர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள், அப்புறம் கேஜே யேசுதாஸ் மற்றும் மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி, பி சுசீலா மற்றும் எஸ்பி சைலாஜா அவர்கள். இது வந்து ஏ சர்டிஃபிகேட்டில் படம் தான். நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிக்க ஆரம்பித்து ஃபஸ்ட்டு டைமு டபுள் ரோல் பண்ண படம் வந்து, டியூல் ரோல் நடித்த படம் வந்து நம்ம மகேந்திரன் டைரக்ஷனில் அவர்கள் வெளிவந்த ஜானி. அதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட படம் நெட்ரிக்கன். இதில் வந்து இரட்டை வேடங்கள். முதல் முறையாக தந்தை மகன் என்ற ரெண்டு வேஷத்திலையும் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்சிருந்தது பெருமைக்குரிய இந்த கேரக்டர்ஸு. அப்பா புள்ளன்னு ரெண்டு வேஷங்கள். அதாவது ஒரு மகன் எப்படிலாம் கட்டுப்பாடு கூட வாழணும் வளரணும் அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டாக வளர்ந்து போகிற அந்த சந்தோஷ் என்ற கேரக்டரில் மகனாகவும், குடி பிடி பொடி லேடி அதாண்டா அவன் டேடி என்னென்னு கம்பீரமாக வசனம் சொல்லிக்கிட்டு ஒரு பிளே பாய் கேரக்டரில் நடிச்சிக்கிட்டு இருக்க அப்பா கேரக்டராக, சக்கரவர்த்தி என்ற பேரில் நடித்த நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் அப்பா விஷயத்தில், அவருக்கு ஜோடியாக லக்ஷ்மி அவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கிற அந்த டக் ஆஃப் தான் இந்த படம் நெட்ரிக்கன்னு. இந்த படத்தை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்று நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா நிச்சயமாக தலைவர் ரசிகர்கள் இந்த படங்களெல்லாம் மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மிஸ் பண்ணியிருக்கன்றதை விட ரசிக்காமல் இருந்திருக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். அப்படி ஒரு ஸ்டைலிஷான கேரக்டர் பண்ணியிருந்தார் அந்த சக்கரவர்த்தி ரோலில். பேருக்கு தான் ஓல்டு கட்டப்பை தவிர அந்த துடுப்பு அந்த வாக்கு எல்லாமே பார்த்திங்க ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கும். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்த அந்த படம் இந்த நெட்ரிக்கன்னு.
இது வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. இது அந்த படம் டைமில் ஏற்கனவே வந்து சொன்னாங்க, ஏது எம்ஏ காஜா டைரெக்ஷனில் விஜய் நடித்து கண்ணாடின்னு வந்து ஏற்கனவே வந்த கதை தான் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அந்த படம் வந்து டிசாஸ்டரு. அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நானும் பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கே ஞாபகம் இல்லை அந்த சாயல் தானா இந்த நெட்ரிகன் அப்படின்னு தெரியாது. ஆனால் நெட்ரிகன் இந்த குருநாதரோடைய திரைக்கதையில் கதை வசனம் விசு அவர்கள் எழுத்தத்தில் எஸ்பி முத்துராமன் அவர்கள் பிரமாதமாக பண்ணியிருந்தார். இந்த படத்தை ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணியிருந்தார். அதே போல் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை, ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்களே எல்லாம் ரசிச்சிருப்பீங்க. இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சில விஷயங்கள் எனக்கு எனக்கு நினைவு இருக்கிற சில விஷயங்கள் மட்டும் உங்கள்கிட்ட பங்கத்துக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதுதான் இப்போ சொல்ல போகிறது. என்னென்னா, தலைவர் உடைய கல்யாணம் வந்து பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி 1981 நடந்துச்சுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கி நம்ம பேப்பரில் நமக்கு வந்த தகவல்கள், செய்திகள், புகைப்படம் எல்லாம் சேர்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 26ஆம் தேதி அன்றைக்கி திருப்பதியில் விடிய காலையில் கல்யாணம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு நேராக வந்து மனைவியை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு படப்பிடிப்பு தளத்தில் போய் கலந்து கொண்டார். அந்த அவர் கலந்துக்கிட்ட அந்த படப்பிடிப்பு தளம் படம் வந்து நம்ம நெட்ரிகன். அந்த நெட்ரிகனில் அவர் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு வந்து ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டார். அந்த ஃபோட்டோ போட்டுட்டு செய்தி எல்லா பத்திரிகைகளும் தினசரிகளில் வந்தது. இந்த படத்தோட ஹைலைட்டு. அதே போல் இந்த படத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில சீன்ஸ் மட்டும் அந்த குடி பிடி பொடி லேடி அதாண்ட அவன் டேடி சொன்னான்னு சொன்ன அந்த மகன்கிட்ட சொல்கிற கேரக்டரு, அவர் இன்ட்ரடக்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். மகன் பார்த்தீங்கன்னாக்கா தூங்கி எந்திரிக்கும் போதே கண்ணை மூடிட்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே திறந்தவொடனே பார்த்தீங்கன்னாக்கா வந்து பெருமாள் சாமியோட படம் இருக்கும். அவர் கண் பார்வையில் இருக்கிற மாதிரி அவர் எந்திரிப்பார், அவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே இன்னொரு சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா அப்பா கேரக்டர் எந்திரிக்கும் போது அதே மாதிரி கண்ணை தோற மூடிக்கிட்டே இருந்தது. இப்படி டக்குன்னு இப்படி கண்ணை திறக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 பீஸில் ஒரு லேடியோட ப்ளோ பண்ண மாட்டி சேர்ந்துருப்பார். அவருக்கு வந்து வெரைட்டி ஆஃப் ஜூஸஸ் வரும் எந்திரிச்ச உடனே. அந்த ஜூஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு பிளேகர்ல உள்ள ஒரு ஃபோட்டோ டிஸ்பிளே இருக்கிற மாதிரி தான் ஒரு ட்ரேவே இருக்கும். அதில் நல்லா ஜூஸ் வரும், ஒரு ஜூஸ் எடுப்பாங்க, அவருக்கு பிடிச்ச வந்த ஜூஸ்னு ஏதாவது ஒன்று எடுத்துக்குவார். அதுக்கப்புறம் சிகார் வரும், சிகாருக்கு வந்து பற்ற வைக்கிறதுக்கு ஒருத்தர், அது போனவொடனே பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ஒருத்தர் எடுத்துன்னு வருவாங்க. சிகார் படிச்சுக்கிட்டு அப்படி நியூஸ் பேப்பர் பார்த்து அப்படி ஸ்டைலாக அப்படி நடந்து பாத்ரூம் போவார். திருப்பி வெளியில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா வரிசையாக கோட்டுங்க மாட்டியிருக்கும், அதில் வந்து ஒரு கோட்டு செலக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்ச் செலக்ட் பண்ணுறது, காகுல்ஸ் செலக்ட் பண்ணுறது, அப்புறம் ஷூஸ்ன்னு இப்படி ஒவ்வொரு பாட்பாட்டாக காமிச்சு எஸ்பிஎம் சார் வந்து அவருக்கு உண்டான அந்த ஸ்டைலை வந்து இதிலேருந்து இந்த படங்கள்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதுக்கு முந்தைய பண்ண படங்கள்லாம் பார்த்திங்கன்னா கழுகில் அந்தளவுக்கு கிடையாது. ஆனால் இந்த படத்துலேருந்து அந்த ஹீரோட இன்ட்ரடக்ஷன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஒரு புது மெத்தடை கொண்டு வந்தார் எஸ்வி முத்துராம் சார். அது இந்த படம் தான் நான் கவனிச்ச வரைக்கும், இஃப் ஐ எம் நாட் ராங். சரிங்களா, இந்த படத்தில் அந்த சக்கரவர்த்தி அந்த தசரதன் வந்து அந்த 60 பொண்டாட்டிகளோடு இருக்க அந்த பாடலோட அந்த சுற்றி இருக்கிற பெண்களோட நடுவில் அவர் நிற்கிற அந்த ஸ்டில்லு ரொம்ப ஃபேமஸாக இப்போ வந்துருந்துச்சு. அதே போல் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் மேனகா அவர்கள் வந்து அந்த ராமனின் மோகனமில் அந்த க்ளோஸ்அப்ஸில் அந்த ஊட்டி பேக்ட்ராப்பில் வந்திருக்கு, அந்த ஸ்டில்லு ரொம்ப பிரபலமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சக்கரவர்த்தி வந்து அந்த மீனாட்சிக்கிட்ட அந்த சந்தோஷ் ராதா கல்யாணத்தை பற்றி விசாரிப்பார், அந்த ஸ்டில்லு வந்து நிறைய ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ இந்த படத்துக்கு மக்கள் தொடர்பாளர்க ஒர்க் பண்ணியது நம்ம நண்பர் திரு சித்ரா லட்சுமணன் அவர்கள். ஸோ இந்த படத்தில் நிறைய ஸ்டில்ஸ் நமக்கு வந்து பப்ளிஷ் பண்ணி நமக்கெல்லாம் அந்த நேரத்தில் ஒரு உற்சாகத்தை கொடுத்துட்டு இருந்தார், அவருக்கும் எங்களோட நன்றி. இந்த படத்தில் நிறைய டைலாக்ஸு நமக்கு வந்து என்ஜாயபுளாக இருந்துச்சுன்னா கூட ஒரு சில டைலாக் நான் சொன்னேன் இல்லையா, அந்த அப்பன் பிள்ளைக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக் நடக்கும்போது வந்து குடி பிடி பொடி லடி அதாண்ட அவன் டேடி நில்லுனா நில்லு இல்லை உட்காருனா உட்காரு இல்லைனா கெட் அவுட் அப்படின்வாரு. அப்போ உடனே மகன் அவருக்கு பதிலாக வந்து இளமை பெருமை கடமை அதுதான் என்னுடைய வலிமை அப்படின்னு நம்ம தலைவர் சந்தோஷ் கேரக்டர் வந்து சக்கரவர்த்திக்கு பதில் சொல்லுவார். இப்படி ஒன்றுன்னு குண்டக முண்டகா செயல்படுற அந்த சீன்ஸ் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த படத்தில் என்ஜாயபுளான படம் தாங்க அது. அது ஏ சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் இருந்துச்சுன்னா கூட அது வல்கரை காட்டவே இல்லை எங்கேயுமே. அதாவது அவரோட கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே அது தலை இந்த படத்தில் எங்கேயுமே ஒரு செக்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷனோ ஒரு வந்து ஒரு வல்காரிட்டியோ துளி அளவு கூட இந்த படத்தில் கிடையாது. அந்த ராஜாராணி ஜாக்கி அந்த டான்ஸர் சாங்கு தவிர ஆர்டிஸ்டோட காஸ்டியூம்ஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் வந்து சாரீஸில் தான், அது அந்த மேனகாலேருந்து சரிதாலேருந்து எல்லாருக்குமே சாரீஸ் தான், ஒரு சுடிதார்ன்றது கூட கிடையாது. அந்தளவுக்கு நான்
ஒரு டீசெண்டாக எடுக்கப்பட்ட ஒரு ஏ சர்டிஃபிகேட்டில் படம் இது இந்த நெட்ரிக்கன். அதே போல் இந்த படத்தில் இன்னொரு காட்சி ஒன்று இருக்குங்க. அதாவது ஒரு நியூஸ் பேப்பரை படிச்சுன்னு வீட்டில் உட்காந்துருக்கும் போது திடீர்னு கவுண்டர் மணி வந்து ஏதாச்சும் வேறு ஏதோ சொல்லப்பட்டு டக்குன்னு ஒரு லூஸ் ஸ்டாக் விட்டு மாட்டிக்குவார். ஏன்னாக்கா இங்கே இருக்க மருதமில்ல அதுவே நான் இன்னும் பார்க்கல அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஒரு வார்த்தை ஏதோ டங் ஸ்லிப்பில் சொல்லிவிடுவார். சொன்னோன்னே சக்கரவர்த்தி கேரக்டருக்கு ஸ்பார்க் ஆகிடும். ஸ்பார்க் என்ன 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 திருப்பி சொல்லு. ஏன் முதலாளி மருதமில்லை பார்க்கல அப்படின்றது அது ஒரு கூத்தமா? மருதமில்லை முருகனை பார்க்கல அப்படின்றது அது ஒரு கூத்தமா அப்படின் போது, ஆமாம் சரி சாமிக்கண்ணே அந்த மருதமில்லை பார்க்கலான்னு சொன்னியே, அப்போது சந்தோஷ் ராதா கல்யாணம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னும் போது அம்மாட்டிக்குவார். சரி எனக்கு தெரிஞ்சு டக்குட்டு நேராக வந்து பெட்ரூம் போவார். பெட்டெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்க அந்த லக்ஷ்மி கிட்ட பேசும்போது அந்த சீனு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அது. மீனாட்சி சந்தோஷ் ராதா கல்யாணம் எங்கே எப்போ எப்படி நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுமா அப்படின்னு கேட்பார். அப்போது வந்து அவங்க சொல்லுவாங்க, சொன்னவுடனே கன்னத்தில் பலார்னு அரிஞ்சு அந்த சிகரெட்டு அப்படின்வார். திருப்பி அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க கேட்பார், திருப்பி அரைவார், அரைஞ்சவொடனே அந்த லைட் ரைடர் மாதிரி பற்ற வைப்பார். இப்படி ஒரு மூணு வாட்டி நடக்கிற ஷாட்டு. இதை வந்து இந்த சீனை பற்றி அந்த ஷூட்டிங் சமயத்தில் இதே பேசுகிற பத்திரிகையில் வந்து லக்ஷ்மி மேடம் அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க, அதை நான் படிச்சிருக்கேன். அந்த பேட்டியில் அவங்க கொடுத்துருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டைரக்டர் வந்து இந்த சீனை ஷூட் பண்ணும்போது என்னை ஒரு தடவை அரைகிற மாதிரி தான் ஷாட் வச்சுருந்தார். ஆனால் ரஜினி என்ன தெரியல அங்கே இங்கே நடந்துக்கிட்டே இருந்தார். நடந்துக்கிட்டது அப்புறம் டைரக்டர் போய் ஒரு பேச்சு சொன்னார், எஸ்எம் சார் இந்த மாதிரி மூணு வாட்டி அரைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகே எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு அவரும் எடுத்து பார்த்தாரு. அந்த உண்மையில் அந்த படத்தில் அந்த காட்சியில் நான் நடித்து முடிச்சுட்டு அவங்க சொன்ன மாதிரி. ஆனால் அதை ஏன் ஒரு வாட்டி அரைஞ்சதை வந்து மூணு வாட்டி மாற்ற சொன்னார்ன்றது இப்போ ரஜினி சொன்னார்ன்றது எனக்கு அது புரியல. ஆனால் அது பின்னாடி வந்து நான் தியேட்டரில் போய் அந்த படத்தை பார்க்கும்போது அந்த சீனுக்கான அந்த இம்பேக்டு அந்த அப்ளாஸை வந்து பார்த்து பிரமிச்சு போனேன். நான் அவ்வளோ நாலேஜ் இருக்கா அவருக்கு அப்படின்ற மாதிரி அவ்வளோ டீப்பாக திங்க் பண்ணுறாரு அப்படின்லாம் நான் வந்து யோசித்து பிரமிச்சு போனேன் அப்படின்னு லக்ஷ்மி மேடம் அவங்க இதே பேசுகிறதுல பேட்டி கொடுத்துருந்தாங்க. இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் வேறு ஏதோ ஒரு பேட்டி கொடுக்கும்போது இதை பற்றி இந்த டாப்பிக் வந்து சொல்லியிருந்தாங்க, அதை நான் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தலைவர் வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அவர் பற்றி அந்த படப்பிடிப்பு தளத்தில் அந்த படத்தை தாண்டி சில விஷயங்கள் வந்து அவரை பற்றி சொல்லும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த நெட்ரிக்கன் படம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் பாருங்கள், அதாவது தலைவருடைய கரியர் கிராஃபில் இருக்கிற குரோத்து அந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் எல்லாம் வந்து அப்படியே வந்து இந்த லேட் 70s 80s ஜென்ரேஷனுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டைவர்ட் ஆகிட்டே இருக்காங்க. உதாரணத்து பார்த்தீங்கன்னாக்கா பல மக்கள் திலகம் வச்சு பல படங்கள் டைரக்ட் பண்ண டிஆர் ராமன் அவர்கள் பார்த்திங்கன்னா தலைவர் வச்சு குப்பத்து ராஜா பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பல கதையம்சங்களில் நடிகர் திலகத்தை வச்சு பல கதையம்சங்களில் கொடுத்த பீம்சிங் அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் வந்து மறுபடியும் இது தலைவர் வச்சு வந்து இறைவன் கொடுத்த வரம்னு கொடுக்குறாரு. அப்புறம் நடிகர் திலகத்தின் ஆஸ்தானா டைரக்டர் டி யோகானந்த் பார்த்திங்கன்னா திடீர்னு தலைவரோடு சேர்ந்துட்டு ஜஸ்டிஸ் கோபிநாத் நான் வாழைப்பெண் இப்படி அவருக்கு வந்து பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் கொடுக்குறாரு. ஒரு பக்கம் வந்து மக்கள் திலகத்தோட நிறுவனங்கள் நடிகர் திலகத்தோட நிறுவனங்கள் இது அடுத்த தலைமுறைக்கெல்லாம் மாறிட்டுருக்காங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா கே பாலாஜி தொடர்ந்து நடிகர் திலகத்தோட மட்டுமே படங்கள் தயாரிச்சுட்டு வந்த கே பாலாஜி அவர்கள் சூப்பர் ஸ்டார் வச்சு பில்லா தீனு அந்த படங்கள் எடுக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா புது புது நிறுவனங்கள் தலைவர் மூலியமாக அறிமுகாது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆறிலிருந்து அறுதுறை மூலியமாக கதாசிரியர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் வந்து பிஏ ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி ஆரம்பித்து முதல்ல தயாரித்த படம் வந்து ஆறிலிருந்து அறுதுறை. அப்புறம் கழுகு, அதுக்கப்புறம் கல்யாண ராமன் இப்படி படங்களில் தொடர்ந்துச்சு. அதே போல் தன் குருநாதர் கே பாலச்சந்தர் அவர்கள் முதல் முறையாக ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்து அவர் டைரக்ட் பண்ணாமல் நம்ம கமர்ஷியலாக படம் வரணும் அப்படின்றதுக்காக வந்து எஸ்பி முத்துராமன் அவர்களை டைரக்டராக நியமித்து அவர் கூட காம்பினேஷன் சேர்த்த முதல் படம் தான் இந்த நெட்ரிக்கன் படம். கவிதாலயம் நிறுவனத்தில் குருநாதருடைய நிறுவனத்தில் எஸ்பி முத்துராமன் அவர்கள் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் டைரக்ட் நடித்த அந்த படம் இந்த நெட்ரிக்கன்னு. இந்த படத்தில் பாடல்களும் மிக அருமையான பாடல்கள் இருக்குங்க. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா தீராத விளையாட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாடல் அதை கற்பனை பண்ணி பார்ப்பார். அந்த 60 தசரா 60 பொண்டாட்டிகளோட எப்படி இருப்பார் அப்படின்னு அந்த ஓல்டு கெட்டப்பில் நான் அதே போல் வந்து அந்த மாப்பிள்ளைக்கு மாமன் மனசுன்னு சொல்லிட்டு அந்த விஜயசாந்தியை பொண்ணு பார்க்க வர அந்த காட்சியில் வந்து பரதநாட்டியம் டான்ஸு அந்த பாடல், அதில் வந்து சந்தோஷ் கேரக்டர் பாட அண்ணன் பாட தங்கச்சி ஆட அப்படின்ற மாதிரி அந்த பாடல், அப்புறம் வந்து ஒரே ஒரு டூயட்டு
நம்ம சந்தோஷ்கும் காதலிக்கும் அந்த மேனகா கேரக்டருக்கு. ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம், அருமையான பாடல் அது, டுவேட்டு. எல்லாம் ரசிக்கும்படியான பாடல்கள் தான் எல்லாம் இந்த படத்தில், எல்லா பாட்டுமே. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்க அந்த மவுண்ட் ரோட்டில் பல காட்சிகள் எடுத்திருப்பாங்க. அந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு அப்போ எவ்வளோ சிம்பிளாக, ஒரு ரயில்வே ஸ்டேஷனோட சின்னதாக இருந்திருக்கு பாருங்கள் அந்த ஏர்போர்ட்டு. இப்போ கோயம்புத்தூர் அது ஏர்போர்ட்டுன்னு சொல்கிறத விட அதில் ஒரு ஃப்ளைட் ஒன்று காட்டுவாங்க, அவர் ஹாங்காங் போய்ட்டு ரிட்டர்ன் வர மாதிரி ஒரு ஃப்ளைட்டு, இங்கேருந்து சிங்கப்பூர் போய் சிங்கப்பூர்லேருந்து ஹாங்காங் போய்ட்டு வர ஃப்ளைட்டுன்னு காட்டுவாங்க. ஏர் இண்டியா சின்ன ஃப்ளைட்டு, அதாவது இப்போல்லாம் அந்த மினி ஃப்ளைட்டுன்னு சொல்கிறோமே 32 seater அந்த மாதிரி இருக்கும் அந்த ஏர் இண்டியா ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட்டு தான் வந்து லேண்ட் ஆகும் கோயம்புத்தூரில். அவ்வளோ க்ளோஸ்லலாம் அதில் வந்து ஷூட் பண்ண அந்த காலங்களில் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அப்படிலாம் ஷூட் பண்ணார். அப்புறம் பார்த்திங்கன்னா சில காட்சி அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த ஹாங்காங் போகணுன்னு சொல்லிட்டு அந்த ஹாங்காங்கில் வந்து அதில் ஒரு புதுமையான ஒரு கிளாஸ் ஒன்று காமிச்சேன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு சீன் ஒன்று இருக்கும் பார்த்திங்கன்னா, எக்ஸ்ரே கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ அந்த படத்தில் அதை காமிச்சிருப்பாங்க. அந்த பீரியடில் கொஞ்சம் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க, அது நிறைய பேர்கிட்ட அது குறிப்பாக அது இந்தியாவில் வரல, ஓவர்சீஸ்லாம் அப்ராட்டில் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி தான் சரி, இந்த நெட்ரிகன் படத்தில் அப்பா மகனாக ரெண்டு வேஷத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்து கலக்கின படம். அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு மகன் எப்படி பொறுப்புள்ளவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு எடுத்துக்காட்டாக அந்த சந்தோஷ் கேரக்டரில் ஏற்றி நடத்த நம்ம சூப்பர் ஸ்டாரு. அதே போல் இன்னொரு கேரக்டர் அப்பாவாக, அதாவது ஒரு குடும்ப தலைவன் எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு எடுத்து சொல்கிறதுக்கான அந்த சக்கரவர்த்தி கேரக்டராக நம்ம சூப்பர் ஸ்டார், அதில் அப்பா கேரக்டராக அப்பா மகன் இப்படி ரெண்டு வித்தியாசமான கேரக்டரில் நடித்து நமக்கு த்ரூ அவுட் அந்த 2.5 hours என்டர்டெயின் பண்ணி நமக்கு இன்றைக்கும் நம்ம மனசில் நீங்கள் இடம்பெற்ற இந்த நெட்ரிகன் படம், அந்த குழுவினர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள், அதே போல் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான். ஓகே நண்பர்களே, இதுதான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்கள் நெட்ரிகன் பற்றி உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். இதே போல் அடுத்த வாரம் இன்னொரு படத்து மூலயமா சுவாரஸ்யமான தகவல்களோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ரியாஸ் கேமத்.